Hello friends, welcome to Loksha's Kitchen. In Loksha's Kitchen, I am going to make aloo paratha. So, I am going to make aloo paratha. அவங்க சாப்பிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இது ரெடி பண்ணிடலாம். வந்து நம்ம வந்து இந்த பவுல்ல வந்து உருளைக்கிழங்கு போட்டு மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிடுங்க உருளைக்கிழங்கு. நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் லைட்டாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் மிளகாய் இந்த சாம்பார் மிளகாய் தந்தாங்க இதை போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வந்து சால்ட் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ஆலு புரோட்டாக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக வந்து தயிர் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் உப்பு இல்லை சாஸ் தொட்டு கூட சாப்பிடலாம். இது வெறுமாவே சாப்பிடலாம். பாருங்கள் அதையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது. புரோட்டா போட்டுலாம் வாங்க வாங்க. இப்போ மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு சப்பாத்தி மாவு இந்த பதத்துக்கு எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்களா சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கொஞ்சோண்டு இதுவும் ஒரு ரவுண்டு அதில் வச்சு இப்படி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது மறுபடியும் மாவில் பரட்டிட்டு நம்ம இப்போ தேக்க ஆரம்பிச்சோம். மெதுவாக தேங்க, இந்த ஸ்டஃபிங் வெளில வந்துடும். ரெடி ஆயிடுச்சுங்க. சூடாக அப்படியே நம்ம இதை போட்டுடலாம். போட்டுக்கலாம். இது அப்படியே வெறுமாவே சாப்பிடலாங்க. சூப்பராக இருக்கும் வெறுமாவே சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ் வேணும்ன்றாங்க. தயிர் சாஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ரெண்டு சாப்பிட்டாவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ரெண்டு ரெண்டு 15 minutes தான் இருக்குது ஸ்கூலுக்கு. கரெக்டாக 15 minutes நாங்கள் இதுவும் கிளம்பணும். கிளம்ப ரெடியாயிடும். அதெல்லாம் சூப்பராக ஆலு புரோட்டா அருமையாக ரெடி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது காலையில் சிம்பிளாக ஈஸியாக வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக நான் குயிக்காக ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ. பாய் பாய்.